श्री वैष्णव गुरु परंपरिले कड़ैसी आचार्यनाह कोंडाडप्पडुभवर मणवाड़ मामुनिगल अवर अवतरित्तद ऐप्पसि मासत्तिल मूल नक्षत्रत्तिल अदोड़ मट्टुमल्लामल नम्माळ्वारुडैय तिरुवायमोळियिन अर्थंगळै नम्पिळ्ळै एन्नुम आचार्यन विरित्तुरैत्तार ईडु मुप्पत्तारायिरप्पडि एन्नुम नूलाले அந்த நூலில் கண்ட அர்த்தங்களையெல்லாம் திருவரங்கத்து நம்பெருமாள் திருமுன்பே விரித்துரைக்கக்கூடிய பெருமை மணவாள மாமுனிகளுக்கு கிட்டியது. இந்த மணவாள மாமுனிகளை திருவரங்கத்து நம்பெருமாளுக்கே ஆச்சாரியனாக கொண்டாடுவர்கள். அந்த மணவாள மாமுனிகள் ஆதிசேஷனுடைய அவதாரமாக போற்றப்படுகிறார். முதலில் ஆதிசேஷன், அவரே லக்ஷ்மணனாக பிறந்தார், அவரே பலராமனாக அவதரித்தார், அவரே ராமானுஷராக பிறந்தார், அவரே மணவாள மாமுனிகளாக அவதரித்தார். அந்த சுவாமியினுடைய பெருமை சொல்லொணாது. உபதேச ரத்தினமாலை, திருவாய்மொழி நூத்தந்தாதி, யதிராஜ விம்சதி, ஆர்த்தி பிரபந்தம் முதலான நூல்களையெல்லாம் இயற்றினார். அது மட்டுமல்லாமல் பிள்ளை லோகாச்சாரியர் சாதித்த ஸ்ரீ வச்சனபூஷணம், முமுக்ஷுப்படி இது முதலான கிரந்தங்களுக்கு வியாக்கியானம் அனுகிரகித்தார். வியாக்கியான கிரந்தங்களாகவே முமுக்ஷுப்படி, சிவஜனபூர்ணம், தத்துவத்ரயம், ஆச்சார்ய ஹிருதயம் ஆகிய எல்லாவற்றுக்கும் எழுதினார். மூல நூல்களையும் எழுதியுள்ளார். இந்த சுவாமியினுடைய அவதாரஸ்தலம் நம்மாழ்வார் அவதரித்த அதே ஆழ்வார் திருநகரி. அவர் வாழ்ந்து வளர்ந்து வந்தது திருவரங்கத்தே. திருவரங்கத்தெம்பெருமானாலேயே சேஷ பீட்டம் சமர்ப்பிக்க பெற்றார். இது ஒரு முக்கியமான செய்தி. மணவாள மாமுனிகள் எங்கு எழுந்தருளி இருந்தாலும் அவர் ஒரு ஆதிசேஷ பீட்டத்திலே தான் இருப்பர். அவருடைய முடிக்கு மேலேயும் ஆதிசேஷன் இருப்பர். ஆதிசேஷனை பற்றி அனுபவிக்கத்தான் நாம் திருவகீந்திரபுரத்துக்கு வந்தோம். தேவநாத பெருமாளை அனுபவித்து முடித்தோம். இனி அந்த திருக்கோயிலுக்கு வெளியே வடக்கு மாட வீதியில் தனியார் கோயிலில் மணவாள மாமுனிகள் எழுந்தருளியுள்ளார். அந்த சன்னதிக்கு வந்துள்ளோம். இப்போது நாம் மணவாள மாமுனிகளை சேவித்து கொள்ளலாம். ரொம்ப ஆச்சரியமான திருக்கோலம். கூப்பிய கைகளோடே, அதாவது அஞ்சலி ஹஸ்தத்தோடே மணவாள மாமுனிகள் சேவை சாதிக்கிறார். சேஷ பீட்டத்தையும் சேவித்துக் கொள்ளுகிறோம். ஆதிசேஷனுடைய திருமேனியில் உண்டான ஒளி அத்தனையும் சுவாமி திருவடியில் திருமேனியிலேயும் இப்போது நமக்கு தரிசனம் கொடுக்கிறது. இந்த சுவாமிக்கே உண்டான பெருமை, நம்பெருமாளுக்கே ஆச்சாரியனாக இருந்து அவருக்கு ஈடு முப்பத்தாறாயிரப்படி கிரந்தத்தை திருவாய்மொழியின் அர்த்தங்களை ஓதினார் என்று கேள்விப்படுகிறோம். அந்த சுவாமி ஒரு சந்நியாசியாக எழுந்தருளியிருந்தார். பரம விரக்தாகிரேசராய், வைராக்கியத்துக்கென்னே பெயரெடுத்தவராய், கைங்கரியத்துக்கென்னே வாழ்ந்தவராக இருந்தார். ஐப்பசி மூலம் அவராலே பெருமை பெற்றதுன்னு சொல்லலாம். ஆனி மூலம் அன்றுதான் நம்பெருமாளுக்காக திருவாய்மொழியை சொல்லி பூர்த்தி பண்ணினார். அதுவும் அவராலே பெயர் பெற்றதுன்னு சொல்லலாம். அந்த மணவாள மாமுனிகளை இன்று நாம் சேவித்துக் கொள்ளக்கூடிய பாக்யம் பெற்றோம். அவர் திருமுக மண்டலத்தை சேவித்தாலே நைச்சியம் தோற்றும். அதாவது நாம் மிக தாழ்ந்தவன். பெருமானுக்கு இருக்கிற பெருமையை பார்க்கும்போது நாம் ஆர்? ஏழை எளிய மக்கள். நமக்கு சம்ஸ்கிருதமாகட்டும் திராவிடமாகட்டும் இரண்டு கண்களாக கிடைத்தன. அந்த இரகசியமான இரண்டு சாஸ்திரங்களையும் கொண்டு பெருமானை கண்டு ஆழ்வார்களிடத்திலே பிரதிபத்தியோடே, ஆச்சாரியர்களிடத்திலே பிரதிபத்தியோடே நாம் இருக்க வேணும் என்ன அந்த சுவாமி நமக்குன்னு சொல்லியிருக்கிற அழகான உபதேசம். ஒரு பாசரத்தை மட்டும் தெரிவிக்கிறேன். அவர் பாடிய உபதேச ரத்தின மாலையில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு அர்த்தம் சொல்லுகிறார். பெருமான் திருவடிகளை பற்ற வேண்டும், ஆனால் அதற்கு முன்பாக ஆச்சாரியன் திருவடிகளை பற்ற வேண்டும். ஒரு குரு மூலமாக சென்றால்தான் பெருமாள் நமக்கு எளிதாக அனுக்கிரகத்தை புரிகிறான். தன் குருவின் தாளினையில் அன்பொன்னிலாதார். குருவனுடைய திருவடி தாமர்களிலே அன்பில்லாதவர்கள் அன்பு தன்பால் செய்தாலும், பெருமானிடத்தில் எத்தனை அன்போடே பக்தியோடே இருந்தாலும் திருநாடு தானவர்க்கு அளிக்க வேண்டிய தேவை இருக்காது. பெருமான் அவர்களுக்கு திருநாட்டை கொடுக்க வேண்டிய தேவை இல்லையான். நேரே அவனை பற்றினால் அவன் மோட்சம் கொடுப்பனான்னு தெரியாது. ஆச்சாரியனை பற்றினால் அவசியம் மோட்சம் கொடுக்கிறான். ஆச்சாரியனுக்கு கைங்கரியங்கள் பண்ண வேண்டும். அவரை பற்றினோம்னா பெருமானுடைய மோட்சம் எளிதாக கிட்டும் என்கிற உயர்ந்த அர்த்தங்களையெல்லாம் உபதேச ரத்ன மாலையிலே தெரிவித்தார். ஞானம் அனுஷ்டானம் இவை நன்னாகவே உடையனான குருவை அடைந்த கால். ஞானம் அனுஷ்டானம் நன்றா இருக்கக்கூடிய ஆச்சாரியனை பற்றி கொண்டோம் என்னால் பெருமான்
ஆனந்தப்பட்டு நாம் சொன்னபடிக்கு நம் ஆச்சாரியனை பற்றினாய், அவசியம் உனக்கு முக்தி அளிக்கிறோம் என்று கொடுப்பன்னு சுவாமி தெரிவித்தார். நாத்திகர், ஆத்திகர், ஆத்திக நாத்திகர் என்னும் மூணு வர்க்கங்கள் இவ்வுலகத்திலே உண்டு. நாஸ்திகர்களை நேரே கண்டுகொண்டு விடலாம், விலகிவிடலாம். ஆஸ்திகர்களையும் கண்டுகொண்டு விடலாம், கூடிவிடலாம். ஆனா ஆத்திக நாத்திகர்கள்னு ஒரு கோஷ்டி உள்ளதே, அவர்களிடத்திலே அருகில போகாது இருக்கணும்னு சொல்றார். பெருமான் உண்டு என்றும் சொல்லுவார்கள், பெருமான் இல்லைன்னு சொல்லுவார்கள். வெளியில பார்த்தா ஒன்னு பேசுவார்கள், உள்ள பார்த்தா ஒன்னு பேசுவார்கள். இப்படி இருக்கிறவளை பத்தி தான் தெரிவிக்கிறார். முன்னவரும் பின்னவரும் மூர்க்கரனா விட்டு நடுச்சொன்னவளை நாடும் தொடர். முன்னவர்களையும் பின்னவர்களையும் தொடராதே, நாத்திகரையும் தொடராதே, ஆத்திக நாத்திகரையும் தொடாதே. ஆஸ்திகர்களை மட்டுமே நீ பின்தொடர்ந்து செல்ல வேண்டும்னு சொல்லுகிறார். அவர் எப்படி ஆஸ்திகர்களை தொடரணும்னு சொன்னாரோ, நமக்கும் அதை போல ஆஸ்திக்க புத்தி இருக்க வேணும். ஆஸ்திக்க புத்தி என்னால் பெருமான் உண்மை, அவனுடைய அருமை பெருமைகள் எல்லாம் உண்மை, அவன் நமக்கு உரைப்பது உண்மை, இதுதான் ஆஸ்திக்க புத்தி. அஸ்தி என்கிற புத்தி இருந்ததுன்னா ஆஸ்திக்கம், அஸ்தின்னா இருக்கிறதுன்னு அர்த்தம். பெருமாள் இருக்கிறார்னு முதல்ல நம்பணும், அவருக்கு பெருமகள் உண்டுங்கிறத நம்பணும், அவர் தான் நம்மை காக்கிறாருங்கிறத நம்ப வேணும், அவர் தான் நம்ம தாங்குகிறாருங்கிறத நம்ப வேணும். அதுதான் சுவாமி தெரிவித்தார். நாத்திகரும் ஆத்திகரும் ஆத்திக நாத்திகருமாம் இவரை, முன்னவரும் பின்னவரும், முன்னாடி இருக்கிறவரும் பின்னாடி இருக்கிறவரையும் விட்டுடுங்கோ, நடு சொன்னவரை நாளும் தொடர். நடுவில் இருக்கிற ஆஸ்திகர்களை பின்தொடர்ந்து போக வேணும். இது நமக்கு உபதேச ரத்னமாலையிலே மணவாள மாமனிகள் சாதித்து கொடுத்தது. அந்த சுவாமி இன்னைக்கு நாம் சேவித்துக் கொண்டோம். அவர் காட்டிய வழியில் 11வது அத்தியாயம் முதல் ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்னான்னு பார்க்கலாம். அர்ஜுனன் தான் ஆஸ்திகன் இந்த ஸ்லோகத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான். அர்ஜுன உவாச்ச, முதல் ஸ்லோகத்திலிருந்து அர்ஜுனன் சொல்லும் ஸ்லோகங்களாக சில அமைந்துள்ளன. அதில் இப்ப முதல் ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம். அர்ஜுனன் சொல்லுகிறான், இந்த மூன்று ஸ்லோகங்களாலும் தான் பரம கிருஷ்ண பக்தன் என்னும், ஆஸ்திக்கம் உடையவன் என்னும், கண்ணனிடத்திலே நன்றி உடையவன் என்னும் அர்ஜுனன் சொல்லிக் கொள்ளுகிறான். கண்ணனே, நீ எத்தனையோ எனக்கு உபதேசங்களை பண்ணுகிறாய். மத அனுகிரகாய பரமம் குஹ்யம் அத்தியாத்ம சம்யதம் யத் துவயோக்தேன வசஸ்தேன மோகோயம் விகதோ மம, என்னுடைய மோகம் தீர்ந்து போயிற்றுன்னு ஸ்லோகத்திலே நன்றி தெரிவிக்கிறான். மத் அனுகிரகாய கண்ணனே, மது என்னை, அனுகிரகாய அனுகிரகித்ததன் பொருட்டு, மத் அனுகிரகாய என்னை அனுகிரகிப்பதன் பொருட்டு, பரமம் குஹ்யம் மிக மிக ரகசியமாக இருக்கக்கூடிய, ஆருக்கும் சுலபமாக புரிந்து விடாத, ஆறும் சட்டென்று கொடுக்க முடியாத பரமம் குஹ்யம், குஹ்யம் பரமம் மிக மிக ரகசியமாக, அத்தியாத்ம சம்யதம் வச்சக, அத்தியாத்மம் ஆத்மாவை பற்றியதான, சம்யதம் உள்ளடக்கி கொண்டிருக்கிற, ஆத்மாவை பற்றின விஷயங்களை எல்லாம் உள்ளே அடக்கி கொண்டிருக்கிற வச்சக உபதேசத்தை தேவரீர் எனக்கு பண்ணினீர். அப்ப ஆத்ம விஷயமான உயர்ந்த கருத்துக்களை உள்ளே அடக்கி கொண்டிருக்கிற உபதேசங்களை, ரகசியமான மிகவும் ரகசியமான உபதேசங்களை என்னை அனுகிரகிப்பதன் பொட்டு தேவரீர் செய்தீர். மத அனுகிரகாய பரமம் குஹ்யம் அத்தியாத்ம சங்கீதம் மேலே தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட வசனங்கள் உன்னாலே சொல்லப்பட்டன, துவயோக்தேன வச்சஸ்தேன உன்னாலே சொல்லப்பட்டவையான தேன வச்சக அந்த வாக்கியங்களால், மோகோயம் விகதோ மம, மம அயம் மோகா விகத, மம என்னுடையதான, அயம் ஆத்ம விஷயத்தை பற்றினதான, மோகம் மயக்கம் விகதா விலகி போயிற்று. தேவரீர் என்னென்னலாம் அடியேனை குறித்து அனுகிரகிப்பதன் பொருட்டு உபதேசித்தீரோ அதை கேட்டு என்னுடைய ஆத்ம விஷயமான மயக்கம் தீர்ந்து போயிற்று என்ன இந்த முதல் ஸ்லோகத்தாலே அர்ஜுனன் தெரிவிக்கிறார். இப்ப என்ன திடீர்னு ஆத்ம மயக்கம் தீர்ந்ததுன்னு பார்த்தால், இது 10வது அத்தியாயம் 9வது அத்தியாயத்தை பத்தின ஸ்லோகம் அல்ல. இந்த ஸ்லோகத்தாலே அர்ஜுனன் கீழேந்து நன்றி சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறார். இப்பதான் முத முதல்ல நன்றி சொல்லவே தொடங்குகிறான். 10 அத்தியாயம் முடிஞ்சு போச்சு, இன்னும் இருக்கிறது 8 அத்தியாயங்கள் தான். அப்படின்னா ஒரு நிலைக்கு அர்ஜுனன் இப்பதான் வருகிறான்னு அர்த்தம். அப்ப கீழே கேட்டுண்ட அர்த்தங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி, அதனால நான் பக்தனாயிட்டேன்னு சொல்லி, அதனாலே நான் ஆஸ்திகன் என்று அர்ஜுனன் சொல்லிக் கொள்ளுகிறான். எப்ப பகவான் உண்டு, அவன் நமக்கு செய்வதெல்லாம் நன்மைன்னு ஒருத்தன் புரிந்து கொள்ளுகிறானோ அப்பவே அவன் ஆஸ்திகனாயிடுறான். எப்ப ஆஸ்திகனாகிறானோ அப்ப பக்தி பிறந்து விடுகிறது, பக்தி முற்ற மோட்சத்தையே அடைய போகிறான். என 11வது அத்தியாயத்தில் பெருமானை அறிந்து கொள்ளவும் காணவும் அடையவும் பக்தி ஒன்றே வழின்னு பார்த்தோம் அல்லவா. அப்ப அந்த பக்தி பிறக்க வேணும்னு பிரார்த்தனை,
விஸ்வரூபத்தை காணவேணுங்கிற பிரார்த்தனை. காணவேணும்னு பிரார்த்திக்கணும்னா பக்தி இருக்கணும், பக்தி இருக்கணும்னா ஆஸ்திக்யம் இருக்கணும், ஆஸ்திக்யம் இருக்கணும்னா நன்றி நவிழல் முதற்கண் இருக்க வேண்டும். நமக்கு எத்தனையோ நன்மகளை பகவான் பண்ணியிருக்கார், அதுக்குன்னு நாம் அவருக்கு நன்றி சொல்ல வேணும் இல்லையோ. என்னென்ன நன்மகள் அர்ஜுனனுக்கு கண்ணன் பண்ணார் இப்போ நாம் ரெண்டாவது அத்தியாயத்திலேருந்து பார்க்கணும். அதுதான் கண்ணன் சொல்லிட்டார், அர்ஜுனன் சொல்லுகிறான், மத் அனுகிரகாய, என்னை அனுகிரகிப்பதன் பொருட்டு. இந்த மத் சப்தம் இருக்கிற சொல்லியோ, என்னை அனுகிரகிப்பதன் பொருட்டு. என்னைனா எப்படிப்பட்ட என்னை? ரெண்டாவது அத்தியாயம் நீ பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறச்சே குழம்பி கிடந்த என்னை. ஏன்னா சாதாரணமாக இப்போன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவு ஏற்படுறது. குழம்பி இருந்த என்னை, ஆத்ம விஷயமான ஞானமே இல்லாமல் உடலும் ஆத்மாவும் ஒன்றுதான் என்ன குழம்பி கிடந்த என்னை அனுகிரகாய, அனுகிரகிப்பதன் பொருட்டு. தேசிகனுடனே வியாக்கியானத்தில் தெரிவித்தார், எப்போ அனுகிரகிப்பதன் பொருட்டுன்னு அர்ஜுனனே சொல்லுகிறானோ அப்போ யுத்தத்தில் தோன்றுவதன் பொருட்டு அல்ல. யுத்தத்தில் தூண்டுவதுக்குன்னே கண்ணன் உபதேசித்தான்னு தப்பாக சொல்லிட்டுருக்கோம் இல்லையோ, அது இன்சிடென்டல். ஆங்கிலத்தில் சொல்கிற பாருங்க, அவர் சொல்ல வந்தது எதை? அர்ஜுனனுடைய மயக்கத்தை போக்குவது, அவனுக்கு அனுகிரகிப்பது, நல்ல வழி காட்டுவது. இதுதான் கண்ணனுடைய அபிப்பிராயம். ஆனால் அந்த வழிகாட்டுதலின் போது நல்ல வழி உனக்கு தர்ம வழி, உன்னுடைய வர்ண தர்மமான க்ஷத்திரிய தர்மமான போர் புரிதலே உனக்கு நல்லதுன்னு சொன்னார். அதற்காக சண்டையில தூண்டினாரே தவிர சண்டை போட வைக்கிறதுக்காக கண்ணன் சொல்ல வரலே அப்படிங்கிறது அர்ஜுனனே ஒத்துக்கிறான் பாருங்கோ. மத் அனுகிரகாய, எனக்கு அருள் புரிவதன் பொருட்டு நான் மிகவும் குழம்பி கிடந்தேன், உன்னிடத்தில் பிரார்த்தித்தேன். சிஷ்யஸ்தேகம் சாதி மாம் துவாம் பிரபன்னம் யச்ரேயஸ்யான் நிஷிதம் ரூஹிதம் மே. சிஷ்யஸ்தேகம் சாதி மாம் துவாம் பிரபன்னம், என்னான்னு தெரியாமல் குழம்பியிருக்கேன், உடலும் ஆத்மாவும் ஒன்று என்று மயங்கி குழம்பி இருக்கிறேன், அதை போக்குவதற்காக எனக்கு உபதேசிக்க வேணும் என்று கீழே கேட்டான். அவனுக்கு ஆத்மா உடல்னு நினைச்சு குழம்பின்ருக்கேங்கிறது கூட புரியலை. சாதாரணமாக நாம் சில விஷயங்களை கண்டு குழம்பி மயங்கி போயிடுறோம் இல்லையோ, அந்த விஷயத்தில் நாம் மயங்கியிருக்கோம்னு தெரிஞ்சுனுட்டா கூட தப்பிச்சு விடலாம். ஆனால் அதுவே தெரியாமல் துன்பப்படுவோம். ஒன்றை மற்றொன்றான் நினச்சுன்றோம், நல்லவனை தீயவனாக நினச்சுன்றோம், நமக்கு ரொம்ப வேண்டியவர்களாக நல்லது பண்ணிட்டு இருக்கிறவர்கள் நினச்சிருப்போம். ஆனால் அது உண்மையாக இருக்காது. ஆனால் அது இருக்காதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா தப்பிச்சு விடுவோம் இல்லையோ. ஆனால் அது தெரியறதுக்கே விடாது இந்த வாழ்க்கை. அதனால் இப்போ அர்ஜுனன் என்ன பிரார்த்தித்தான்னா, நான் எதில் குழம்பிருந்தேன்னு கூட எனக்கு தெரியாது, சண்டை போட முடியாது, ஓடிவிடலாம், இது ஒன்று தான் என்னுடைய அபிப்பிராயம். ஆனால் கண்ணனே, என்னுடைய வியாதிக்கு எது காரணம்னு நீ புரிந்து கொண்டு எனக்கு அருள் புரிவதற்காகவே இரண்டாவது அத்தியாயத்தில் நத்வேவாகம் ஜாத்துநாசம் நத்வன்னேமே ஜனாதிபாக ந செய்வன பவிஷ்யாமக சர்வே வயம் அத்தப்பரம் என்கிற 12வது ஸ்லோகத்திலிருந்து தொடங்கி ஆத்மா நித்தியம் சரீரம் அனித்யம், இது பிறக்கும் இறக்கும், ஆத்மா பிறக்காது இறக்காது, கர்மயோகம் முக்கியம், கர்மயோகமே ஆத்ம சாட்சா்காரத்தை பெற்றுக் கொடுக்கும், தஸ்மாத் யோகி பவா அர்ஜுனா, ஆகையால் அர்ஜுனா நீ பரம யோகியாக ஆக வேண்டும், யோகம் செய்யும் முறைகளை கற்றுக் கொடுக்கிறேன், இங்கு உட்கார், இப்படி கண்ண மூடு, இப்படி தியானம் பண்ணு, எவ்வளவு ஆதரத்தோட கண்ணன் ஒரு அத்தியாயத்திலையும் ஒரு ஸ்லோகமாக சிறு குழந்தைக்கு பள்ளிக்கூட பாடம் எடுக்கிறா போலே சொல்லி கொண்டு வந்தான். அதை நினைக்கிற அர்ஜுனனுக்கு கண் கலங்கி போயிற்று. மத் அனுகிரகாய பரமம், என்னை அனுகிரகிப்பதன் புரட்டே இந்த ரகசியமான சாஸ்திரத்தை சொன்னாய். என்ன காரணமா இருக்கும்னா, எனக்கு அத்த பிள்ளைங்கிற ஒரே காரணம் தானே, கண்ணனுடைய அத்த பிள்ளை அர்ஜுனன் சிஷ்யன், ரொம்ப வேண்டியவன், அவனுக்காகத்தான் தேரோட்டத்தையே ஏத்துண்டு கொண்டான் இல்லையோ கண்ணன். அதனால என்னை அனுகிரகிப்பதன் பொருட்டு பரமம் குஹ்யம், மிக ரகசியமாக இருக்கக்கூடிய அத்தியாத்ம சங்கீதம் வச்சக, ஆத்மாவை பத்தின உண்மை அறிவை உள்ளடக்கி கொண்டிருக்கிற பல பல ஸ்லோகங்களை சொன்னீர். 6வது அத்தியாயம் வரைக்கும் ஆத்ம நித்தியத்துவத்தை பத்தியும் கர்மஜான யோகங்களை பத்தியும் உரைத்தீர். துவயோக்தேன, இப்படி தேவரீராலே சொல்லப்பட்டதெல்லாம் துவயா உக்தேன வச்சகா, அப்படிப்பட்ட சொல்லப்பட்ட உன் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டேன். இதனாலே மோகோயம் விகதோ மம, மம மோகா, ஆத்ம விஷயமான என்னுடைய மயக்கமானது விகதா, தொலைந்து போயிற்று. இப்ப என்ன புரிஞ்சுட்டார், ஆத்மா வேறே உடல் வேறே, ஆத்மா என்பது பகவானுக்கு சொத்து, இவ்வாத்மாவை ஆள்பவன் எம்பெருமான், எம்பெருமானுடைய நியமனப்படிதான் ஆத்மாக்கள் அனைவரும் நடக்க வேணும், ஆத்மாவின் இருப்பே பெருமானுக்கு உட்பட்டதுதான், ஸ்திதி பிரவிற்த்தி நிவர்த்திகள் அத்தனையும் பெருமானுக்கு உட்பட்டதுதான், இவ்வாத்மாவை சரீரமாக கொண்டதே பகவான் தான். எத்தனை அர்த்தம் தெரிஞ்சு போச்சு பத்தீங்களா, நாம பாட்டுக்கு வேடிக்கையா ஏதோ கேட்டு இருக்கோம், கேட்க ஆரம்பிக்கிறச்சே எத்தனை குழப்பம் இருந்தது, இப்ப இந்த 400-420 நாள் பாக்குறதுக்குள்ளே எத்தனை குழப்பங்கள் நமக்கு தீர்ந்து போச்சு, தீரணும், இன்னும் பல தடவை கேட்டால் தான் தீரும்.
அர்ஜுனன் சொல்லுகிறான், மோகோயம் விகதோ மம, ஆத்ம விஷயமான என்னுடைய மோகம் தீர்ந்து போயிற்று, இப்போது மதுரமயமான உன்னை அனுபவிப்பதற்கு தொடங்கி இருக்கிறேன், நான் ஆஸ்திக்யம் உடையவன், உன்னிடத்தில் பக்தி உடையவன், நன்றி செலுத்துவதற்காக சொல்லுகிறேன், எனக்கு நீ செய்தவரைக்கும் நன்றி, ஆனால் மேற்கொண்டு ஒரு பிரார்த்தனை இருக்கிறது, இது இத்தனையோடே சேர்ந்து உன்னுடைய திவ்யமான வடிவத்தை காண வேண்டும், விஸ்வரூபத்த தேவரீர் காட்ட வேணும்னு மேலே பிரார்த்திக்க போகிறான். இந்த உயர்ந்த சொற்களே அர்ஜுனனுக்கு ஆஸ்திக்யம் உண்டுன்னு தெரிஞ்சு போச்சு, பெருமான் இருக்கிறான் என்கிற ஆஸ்திகர்களைத்தான் நானும் தொடர்ந்து செல்ல வேண்டும். இப்போது நாம் மணவாள மாமுனிகரிடத்திலிருந்து விடைபெற்று கொண்டு சமீபத்தில் இந்த இடத்துக்கு சம்பிரோக்ஷணம் நடந்துள்ளது, மண்டலாபிஷேகம் நடந்து கொண்டு வருகிறது, அதனாலதான் எல்லா இடத்திலையும் ஹோமகுண்டங்களையும் பளபளத்து நிற்கக்கூடிய விக்கிரகங்களையும் கல்வெட்டுக்களையும் இப்போது நாம் சேவிக்கும் பாக்கியம் பெற்றோம். மணவாள மாமுனிகள் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி இங்கிருந்து விடைபெறுவோம்.